எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம். என் பேர் அனந்தி. உங்க எல்லாரையும் இல்லை, ஆனால் பண சதி தியானத்திற்காக பிஎம்சி தமிழ் மூலமாக சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. ஆனால் அந்த தியானத்தில் அமரும்பொழுது நமக்கு நிறைய நேரம் அந்த எண்ணங்களின் ஓட்டம் அது ஏதோ புரியாமல் அப்படியே இருக்கு வந்துக்கிட்டே இருக்கு அப்படிங்கிற மாதிரி நிறைய நேரம் அந்த விஷயம் நடக்குது. என்ன பண்ணுவது, எப்படி அந்த எண்ணங்களிலிருந்து அந்த எண்ணங்கள் இல்லாத அந்த ஆழ்ந்த தியான நிலைக்கு செல்வது? ரொம்ப ரொம்ப சுலபமான விஷயம், கஷ்டமே இல்லை. நம்முடைய சுவாசத்தின் மீது நாம் கவனம் வைத்துக் கொள்வது. எதனால? நம்முடைய சுவாசம் நமக்குள்ளே இருப்பதில்லை, வெளியிருந்து வருவது. வெளியிருந்து வந்து செல்லும் ஒரு பொருள் நமக்கு சொந்தமானது கிடையாது. ஆனால் நமக்குள் இருக்கும்போது அது நமக்கு சொந்தமானது. நம்முடைய சுவாசத்தின் மீது மட்டுமே கவனம் வைக்கும் பொழுது நமக்குள் இருக்கும் அந்த அழகிய ஆன்மாவிற்கு தரும் அந்த தொடர்பு, இதை நம்மால் அழகாக புரிந்து அறியாமலும் வாழ்க்கை முழுவதும் செய்து கொண்டிருக்கும் ஒரு செயல் என்பது இந்த சுவாசிப்பது என்கின்ற அந்த ஒரு அற்புதமான செயல். சரி, எண்ணங்கள் வருகிறது, என்ன செய்வது? கண்ணை மூடினாலே போதும், அப்படியே எங்க இருந்தா வருதுன்னு தெரியல, ஆனா அத்தனை எண்ணங்கள். பொதுவாக நமக்கு ஒரு நாளைக்கு 60,000 எண்ணங்கள் வரை வருகிறது. அப்படியே நான் நினைத்து பாருங்க, என்ன ஒரு வேகம் இல்லையா? இப்ப கண்டிப்பா கண்ணை மூடி மற்ற எந்த வேலையும் செய்யாமல் இருக்கும் பொழுது ஏதோ அந்த சிந்தனைகள் நிறைய ஆனது போல தோன்றுகிறது. எப்படி இப்படி இதை குறைப்பது? சுவாசத்தின் மீது கவனம். அடுத்து என்ன வருகிறது, ஏன் இப்படி செய்யற அப்படின்னு உங்க வழியே அந்த டோன்ட் பி ஹார்ட் ஆன் யுவர் செல்ஃப்னு சொல்லுங்க, உங்களையே பழித்துக் கொள்வது அது முதல்ல வேண்டாம். நம்ம நம்முடைய எண்ணங்களுடன் சண்டையிடாமல் இருந்தாலே போதும், அதற்கு வலு கொடுக்காமல் எப்படி அதனுடன் சேர்ந்து நம்முடைய உணர்வுகளையும் கலக்காமல் இருப்பது. ஒரு சிந்தனை வந்துவிட்டது, பரவாயில்லை, அதை அத்துடன் விடுவது நல்லது. நாம் என்ன செய்கிறோம், அந்த ஒரு சிந்தனை வந்தவுடன் அதனுடன் சேர்ந்து இன்னும் சில சிந்தனைகளை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்ப்பது. நண்பருடன் இன்று வெளியே செல்வது என்று முடிவு செய்திருக்கிறோம், அது நமக்கு ஞாபகம் வருகிறது எண்ணம் ஒன்று, அதனுடன் இருக்கினால் பரவாயில்லை. எங்கே செல்வது இரண்டாவது எண்ணம், என்ன சாப்பிடுவது மூன்றாவது எண்ணம், ஏற்கனவே சென்ற அந்த இடத்திற்கு சென்று சாப்பிடுவோமா? இதை போல நாம் அடுக்கடுக்காக நம்முடைய எண்ணங்களை சேர்த்து கொண்டே செல்கிறோம் இல்லவா? இதை போல அந்த நண்பரை பேசின போது ரொம்ப சந்தோஷமா இருந்தது அந்த எண்ணம். நம்முடைய உணர்வுகள் ஒவ்வொன்றாக சேர்க்கும் பொழுது அந்த எண்ணங்கள் நம்மளை அறியாமலேயே அதிகமாகிக்கொண்டே போகிறது. அப்பொழுது திடீரென்று ஒரு எண்ணம், ஆஹா, நமக்கு ஏதோ ஒரு யோசனை வந்திருக்கிறது அப்படிங்கிறது. அது வரும்பொழுது அது ரொம்ப முக்கியமான தருணம். ஏன் நமக்கு எண்ணம் வந்திருக்கிறது என்கின்ற அந்த ஒரு நினைவு வரும்பொழுது நாம் என்ன செய்ய வேண்டும், சற்றென்று நம்முடைய சுவாசத்தின் மீது நம்முடைய கவனத்தை மறுபடியும் கொண்டு வருவது ரொம்ப நல்லது. இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக செஞ்சுட்டே வந்தோம்னா அந்த எண்ணம் 1, 2, 3, 4 என்று நாம் வரிசையாக அடிக்க கொண்டு செல்லும் அந்த எண்ணங்களுக்கு இடையேயான அந்த இடைவெளி கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரித்து அப்படியே கொஞ்சமாக கொஞ்சமாக அந்த எண்ணங்களின் எண்ணிக்கை மிகவும் குறைந்து கடைசியாக அந்த எண்ணங்களை இல்லாத இந்த அழகிய தியான நிலைக்கு புதுமாக செல்வோம். தியானத்தில் அமர்ந்திருக்கும் பொழுது நிறைய நேரம் அந்த சுவாசம் கூட நமக்கு கவனம் இல்லாமல் போய்விடும். அதாவது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சுவாசத்தின் அளவு சிறிதாகி சில நேரம் பார்த்தால் நாம் சுவாசமே செய்யவில்லை என்கின்ற ஒரு நிலை வந்துடும். அது மிக மிக ஆழமான தியான நிலை. அதில் கொஞ்சம் பயம்லாம் தேவையில்லை. சில நேரம் வந்துடும், ஆஹா, நம்ம சுவாசிக்கலையே என்ன பண்றோம் அப்படின்ட்டு. ஏன்னா நம்ம வி ஆர் கம்ப்ளீட்லி அவேர் ஆஃப் அவர் செல்ஃப் இல்லையா?
நமக்குள்ளே நடக்கும் விஷயம், நமக்கு சுற்றி வெளியே நடக்கும் விஷயம் எல்லாவற்றையும் அழகாக அறிந்திருப்போம். அப்போ இதுவும் நமக்கு தானா தெரியும். இதுவும் நம்ம வெளியே இருந்து நம்மளே பார்ப்பது போட்டு ஒரு உணர்வு கூட வர வாய்ப்பு இருக்கு. அந்த நேரத்தில் எதுவும் பயப்பட தேவையில்லை. மறுபடியும் உங்களுக்கு தோன்றினால் அந்த சுவாசத்தின் மீது தானாக மறுபடியும் உருவாகும் அந்த சுவாசத்தின் மீது உங்களுடைய கவனத்தை கொண்டு வாங்க. சரியா நண்பர்களே, இந்த ஆனாபானசதி தியானம் ரொம்ப ரொம்ப எளிமையானது. நம்முடைய சுவாசம் மட்டுமே இதற்கு துணையா இருக்க போது, வேற மற்ற எல்லாத்தையும் கொஞ்ச நேரம் ஒதுக்கி வைத்துவிட்டு நம்முடைய சுவாசத்தின் மீது மட்டும் நாம் நம்முடைய கவனத்தை வைத்திருக்க போகிறோம். சரியா நண்பர்களே, இன்றைய தலைப்புக்கு செல்வோமா? இன்றைய தலைப்பு ஒரு முக்கியமானது என்றே சொல்லலாம். ஏன்னா நம்ம அடிக்கடி நினைப்பது ஆனால் எப்படி செய்வது என்று தெரியாமல் விழித்து கொண்டிருக்கும் ஒரு தலைப்பு. நம்முடைய கடந்த காலத்தை விடுவிப்பது, கடந்த காலத்திலிருந்து வெளியே வருவது, எப்படி அதை விடுவது, லெட்டிங் ஆஃப் பாஸ்ட்னு சொல்கிறோம் இல்லையா. தியானத்தில் இருக்கும்போது கடந்த காலத்தில் இருக்க வேண்டாம், எதிர்காலத்தில் எப்பொழுதும் இந்த நிஜத்தில் இருப்பது, இதை எப்படி செய்வது அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன ஒரு அலசல். இதுக்கு நான் மரியம் வில்லியம்சன் அவர்கள் சொன்ன ஒரு மேற்கோளோட ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். We do not heal the past by dwelling there. We heal the past by living fully in the present. கடந்த காலத்திலே இருந்து கொண்டிருந்தால் அது தந்த அந்த வடுக்கள், காயங்கள், அதிலிருந்து எப்படி வெளியே வருவது? நம்ம முடிந்தவரை இந்த நிகழ்காலத்தில் இருக்கும் பொழுது நம்மளால கண்டிப்பா அதிலிருந்து ஒரே நாள் இல்லை, கொஞ்சம் கொஞ்சமாக சிறுக சிறுக செய்யும் அந்த முயற்சியானது அழகாக நம்மை அந்த முற்றிலும் அந்த பழைய நினைவிலிருந்து அது ஏன் நடந்தது என்று அந்த அழகான புரிதல் வரும்பொழுது, நம்மால் அந்த பாட்டத்தை அழகாக கற்றுக்கொள்ளும் பொழுது கண்டிப்பா அதை விட்டு சந்தோஷமாக வெளியே வர முடியும். எல்லோருக்குமே கஷ்டம்தான், சுலபமான விஷயம் இல்லை, சொல்லிடுவோம் கடந்த காலத்தை விட்டு விட என்று. ஆனா அது எப்படி விடுறது? அந்த நினைவுகள், அதன் மூலம் உண்டான அனுபவங்கள், அது ரொம்ப முக்கியம் இல்லையா நமக்கு வாழ்க்கையில? அந்த அனுபவங்கள் கற்றுத்தந்த பாடங்கள், அதை நாம் நினைவில் வைத்துக் கொள்வோம். ஏன்னா திரும்பவும் நம்ம பண்ணின அதே விஷயத்தை திரும்ப பசையக்கூடாது இல்லையா. பாடத்தை கற்றுக்கொண்டு அடுத்த பாடத்திற்கு மேலே எழுந்து செல்வதுதான் வாழ்க்கை இல்லையா. நிறைய நேரம் தேவையில்லாமல் அந்த கடந்த காலத்தை பற்றி நினைக்கும் பொழுது ஒருவித வெட்கம் இல்லை, அந்த குற்ற உணர்ச்சி இல்லை, அந்த சோகம் நம்மை அப்படியே பிடிச்சுக்குது. அதிலிருந்து வெளிவருது அது ஒருவேளை நாம் செய்த தவறாக இருக்கக்கூடும், இல்லை மற்றொரு ஒரு பேரிழப்பாக இருக்கக்கூடியும், அந்த உறவுகள், அந்த மறைந்து போன உறவுகள், நட்புகள், அந்த எதிர்காலத்தை பற்றின நினைவுகளும் கூட. எதுக்காக இந்த கடந்த காலத்தை நம்ம விட்டு வருவது கடினமாயிருக்கு அப்படிங்கறத பத்தி நினைச்சோன்னா, எல்லாமே ஒரு சக்தி தான் இல்லையா. அந்த நினைவுகள், நமக்கு இருக்கும் அந்த உணர்ச்சிகள் எல்லாமே ஒரு சக்தி, ஒரு அதிர்வலை. நாம் இந்த உலகத்திற்கு, அதாவது இந்த பிரபஞ்சத்திற்கு எந்த மாதிரி அதிர்வலைகளை செலுத்துகிறோமோ, நம்மிடமிருந்து செல்கிறதோ, அதைதான் நமக்கும் திரும்ப பல மடங்கு திரும்ப வருகிறது இல்லையா. இது வந்து சிம்பிள் குவாண்டம் பிசிக்ஸ். அப்படின்னா நாம் நம்முடைய கவனத்தை அந்த தேவையானது, தேவையில்லாதது என்று எதற்கு நாம் செலவு செய்தாலும் அது பல மடங்கு உயர்கிறது. நாம் நம்முடைய கவனத்தை சந்தோஷம், அதை போன்ற நினைவுகள், வெளியே அந்த உறவுகளுடன் சென்று வருவது, மகிழ்ச்சி,
இதை போன்ற விஷயங்களில் நம்முடைய கவனத்தை அதிகமாக செலுத்தினோம் என்றால் நமக்கு அதை போன்ற சம்பவங்களே அதிகமாக நடக்குது. ஆனால் அதை விட்டுட்டு நம்ம ஏதோ ஒரு விஷயத்துக்காக அந்த மனசுல சோகத்தை வச்சுட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்க, அந்த பாட்டை போட்டு கேட்குறோம், அப்படியே அந்த பாடல்கள் ஒவ்வொன்றாக வந்து கொண்டே இருக்கிறது. இளையராஜா பாடல், ஏ ரஹ்மான் பாடல் என்று என்ன சோகமான பாடல்கள். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அதுக்குள்ளே இழுத்து இழுத்து அந்த சோகம் 1, 2, 3 என்று வரிசையாக அப்படியே நம்ம அந்த முழு தினத்தையும் அந்த சோகத்தில் நம்மளை இழுத்துட்டு போயிடுது இல்லையா. இதை நம்ம நிறையவே தெரிஞ்சிருப்போம். ஆனால் அதே இது அந்த சந்தோஷமான பாட்டோ ஏதோ ஒன்று நடா கேட்கும் பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக நாம் அந்த உற்சாகத்தில் அப்படி தெளிக்கிறோம் இல்லையா. அதை போன்ற விஷயங்கள் தான் இந்த மன அழுத்தத்தை ஓர்க்க வேண்டும் என்று நினைத்து கொண்டு அந்த நினைவில் இருக்கும் பொழுது எப்பொழுதாவது நீங்கள் அந்த கூடுதலான மன அழுத்தத்திற்கு சென்றிருக்கலாம். கொஞ்சம் அதை பற்றி நினைச்சு பாருங்க. அதுவும் கண்டிப்பா நான் இதுலேருந்து வெளியே வரணும் அப்படின்னு அந்த ஒரு திண்ணமான எண்ணம் இருக்கும்போது தான் கூட கொஞ்சம் நம்மளை கீழே இழுக்கின்ற அந்த சக்திகள் நிறைய வருது. ஏன்னா நம்ம அழுத்தம் அழுத்தம் என்கின்ற அந்த ஒரு விஷயத்தை பற்றிய நினைத்து கொண்டிருக்கும் போது உனக்கு கூடுதலாக என்ன வேணுமா இந்த தரேன் அப்படின்னு தாராளமான மட்டும் வழங்குது. அதனால நாம் என்ன செய்வது, இந்த விட்டு விட வேண்டும் என்கின்ற அந்த விஷயம் வரும்போது கூட நிறைய நேரம் விட வேண்டும் விட வேண்டும் விட வேண்டும் என்று நினைக்கும் பொழுது அந்த விஷயமே நம்மிடம் கூடுதலாக ஒட்டிக்கொள்கிறது. அது இன்னும் நிறைய விட வேண்டும் இன்னும் நிறைய விட வேண்டும் என்று அந்த எண்ணங்கள். அப்ப என்ன செய்வது, நாம் நம்முடைய கவனத்தை முழுமையாக கொஞ்சம் இல்லை முழுமையாக அந்த தேவையில்லாத எண்ணங்கள் அதிலிருந்து, அதாவது நமக்கு வாழ்க்கைக்கு இந்த விஷயம் தேவையில்லை, அந்த பழைய நினைவுகள் சரி பாடத்தை கற்றுக்கொண்டாகிவிட்டது போதும், திரும்பவும் அந்த பழையதற்கே சென்று அதனுடன் சேர்ந்து இன்னும் நம்முடைய உணர்ச்சிகளை கலப்பதினால் வரும் பயன்கள் என்ன, அதை நாம் கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டோம்னா போதும் கண்டிப்பாக அந்த பழைய நினைவுகளிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்மை விடுவித்துக் கொள்ள முடியும். அதுக்கு முதலாவதாக என்ன செய்யலாம், முதலாவதாக ஒத்துக்கொள்கிறது. ஆம் என்று என்ன, எதற்கு ஆம் என்று சொல்ல முடியும், எனக்கு இந்த மாதிரி ஒரு நினைவு இருக்கிறது விட்டுவிட வேண்டும் என்கின்ற அந்த ஒரு நினைவு. நம்மால் எதையும் தள்ளிப்போ தள்ளிப்போ என்று சொல்வது என்பது முடியாத காரியம். அதாவது தேவையில்லாத விஷயங்களை அப்படி நம்ம அது கூட சண்டை போட சண்டை போடத்தான் அதுக்கு நாம் வலுவை கூடுதலாக கொடுக்கிறோம் இல்லையா. நாம எப்பொழுதுமே அந்த பிரச்சனையிலேயே நம்மளுடைய கவனத்தை செலுத்தினோம் என்றால் அதற்குரிய பதில் அங்கிருந்து கிடைக்குமா, கண்டிப்பா இல்லை. பதில் வேற எங்கேயோ ஒரு இடத்திலிருந்து தான் நமக்கு வருகிறது. பிரச்சனை 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 காலையில் எழுத முடியவில்லை எழ முடியவில்லை என்றே நினைத்து கொண்டிருந்தால் எழ முடியவில்லை நம்ம நினைக்கிறோம் சொல்றோம் இப்போ அதே தான் செய்யறோம். அதை பற்றி நினைத்து கொண்டு அதுதான் நடக்குது. ஆனா அதற்குரிய பதில் எங்கேருந்து வருது, வெளியே. எப்படி, முதல் முயற்சி செய்யலாம், ஒரு அலாரம் கிளாக் வைத்துக் கொள்வதோ இல்லை நம்ம கூட இருக்கும் அந்த உறவினரிடம் சொல்வதோ எழுப்பி விடுங்க, இல்லை நண்பரிடம் சொல்லி நானும் அந்த கிளாஸ்க்கு போகணும் என்னையும் கொஞ்சம் எழுப்பி விடு, அதை போன்ற விஷயங்கள் இல்லையா. பதில் அந்த கேள்வியை அந்த சிக்கலிலேயே நாம் நம்முடைய மனதை வைத்துக் கொண்டே இருந்தோம் என்றால் அந்த பதில் நமக்கு முன்னால் இருந்தாலும் கூட அதை நம்மால் அடையாளம் கண்டு கொள்ள முடியாத அளவுக்கு மாறிவிடுகிறது. அதனால் என்ன செய்யணும், ரொம்ப சுலபம். நம்முடைய கவனத்தை அந்த தேவையில்லாத விஷயத்தை விட்டு, அதாவது பிரச்சனை என்று அந்த குழிக்குள் சுற்றிக்கொண்டே இருக்கும் அந்த விஷயத்தை திரும்ப 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 டேப் ரெக்கார்டர் போல வந்துக்கிட்டே இருக்கும் இல்லையா, நாள் முழுவதும் ரீப்ளே பண்ணி ரீப்ளே பண்ணி அதுலேயும் ஒரு சந்தோஷம் இருக்கு நமக்கு நிறைய நேரம் பார்த்தோம் என்றால். அதனால தானே நம்மளுக்கு திரும்ப திரும்ப வருது. ஸோ அதை
கொஞ்ச நேரம் வெளியே வருவது, நமக்கு பிடித்தமான அந்த விஷயத்தை வேறு ஏதேனும் ஒன்றில் நம்முடைய கவனத்தை செலுத்துவது. இப்போ உதாரணத்துக்கு ஒரு குழந்தை சரியா படிக்கல அப்படின்னு வச்சிருக்கோம். அந்த குழந்தை சரியா படிக்கல சரியா படிக்கல என்றே சொல்லி கொண்டிருப்பதை விட, நீயே போய் படிச்சுட்டு வா, நான் கேள்வி கேட்கிறேன், ஆ அப்படி செய்யறேன் சொல்றதுட்ட, அந்த குழந்தை படிக்கவில்லை என்கின்ற அந்த விஷயத்தை கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு எப்படி உதவி செய்யலாம் என்று நினைத்தோம் என்றால், கண்டிப்பாக அதற்கு பதில் கிடைக்கும். ஒருவேளை அந்த டிவி பார்க்கும் அந்த விஷயத்தை கொஞ்சம் குறைக்க முயற்சி செய்யலாம். அதாவது குழந்தையுடன் சேர்ந்து நாம் அந்த அதிக நேரமா விளையாடுவது, இல்லை வேறு எதுவும் அந்த கதை புத்தகங்களை அந்த குழந்தையுடன் சேர்ந்து நாமும் வாசிப்பது, அந்த கான்சென்ட்ரேஷன் அந்த கவனச்சிதறல் எதனால் வருகிறது என்று கொஞ்சம் அடையாளம் கண்டுகொண்டு நாமும் அந்த குழந்தைக்கு உதவி செய்து என்று பிற விஷயங்களை நாம் சேர்க்கும் பொழுது அந்த பிரச்சனை அந்த படிக்கவில்லை அப்படிங்கிற அந்த ஒரு பிரச்சனை, ஆனால் அதற்கு பதில்கள் நிறைய இடத்துலேருந்து நமக்கு வருது. அதை அடையாளம் கொண்டுவது, இல்லை அதுக்கு தனியாக ஒரு டியூஷன் வைப்பது, ஒரு எக்ஸ்பர்ட்டை கேட்கறது இல்லையா, இதை போன்ற விஷயங்களை செய்யும் பொழுது நம்முடைய அந்த கடந்த காலத்தை இந்த பழையதையே இந்த பிரச்சனையை நினைத்து கொண்டிருக்கும் அந்த மனோபாவம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்மை விட்டு கண்டிப்பாக போயிடும். என்ன செய்கிறோம், முதல்ல அந்த பிரச்சனை என்று ஒன்று இருக்கிறது, அதை நாம் புரிந்து கொள்வது, அக்செப்ட் பண்ணிக்கிறது. ஆமாம், பிரச்சனைன்னு ஒன்று இருக்கு அப்படின்னு நிறைய பேருக்கு என்னன்னா பிரச்சனை என்று ஒன்று இருப்பதை தெரிவதில்லை. ஸோ இப்போ நம்ம பிரச்சனை என்று ஒன்று இருக்கிறது என்று புரிந்து கொண்டாலே போதும், அதுவே நாம் எடுத்து வைக்கும் முதல் படி. நாம் அந்த ஒரு வெட்கத்தை, யாரோ நம்மளை பத்தி ஏதோ சொல்லிட்டாங்க, அதை விட்டு வெளியே வர வேண்டும் என்றால் முதலில் சரி பரவாயில்லை, அந்த இடத்தில் நமக்கு அவமானமாகிவிட்டது, அதை முழுமையாக நாம் கிரகித்துக் கொள்வோம். அந்த எண்ணங்கள் இல்லை இல்லை அப்படிங்கிற எண்ணத்தை, அந்த உணர்ச்சிகளை அதனுடன் சண்டையிடுவதை கொஞ்சம் நிறுத்தி வைத்து விட்டு போ போ என்று தள்ளிவிடுவதை விட, இருக்கட்டும் என்று சில நேரத்துக்கு, முழுமையால சில நேரத்துக்கு, சில கணங்களுக்கு நம்மிடம் இருப்பதற்கான அந்த அது அதை பூரணமாக சரி என்று ஒற்றுக்கொள்ளும் அந்த மனப்பான்மை இருப்பதற்கு அனுமதி. உதாரணத்துக்கு நம்மளுடைய பையன் நம்மளை வந்து ஏதோ சொல்லிட்டான், அம்மா இவ்வளோ வயசாகி உங்களுக்கு இந்த விஷயம் கூட தெரியலையா, எப்போ சொல்லிட்டா மற்றவங்க முன்னாடி வச்சு, அதுவும் நமக்கு பிடிக்காத அந்த உறவினர் முன்னாடி வச்சு சொல்கிறான், அப்போ நம்மளுக்கு ரொம்ப ஒரு அவமானம் ஆயிடுச்சு, எப்படி இவன் இப்படி சொல்லலாம். இந்த விஷயம் அப்படியே மனசுக்குள்ள சின்ன விஷயமா தான் இருக்கும், ஒண்ணுமே இல்லாத விஷயமா இருக்கும், அந்த பையனும் சாதாரணமா தான் சொல்லியிருக்கலாம், ஆனா அது நமக்கு என்னவோ ஒரு பெரிய விஷயமாக அது எப்படி சொல்லலாம், என் பையன் அது எப்படி என்கிட்ட சொல்லலாம், அப்படி அதுவும் மற்றவங்க முன்னாடி எப்படி சொல்லலாம். இதை போன்ற விஷயங்கள் நமக்கு நிறைய நடக்குது இல்லையா. அப்படி இருக்கும் பொழுது அந்த பழைய விஷயத்தை அது திரும்ப திரும்ப அதை பற்றி நினைத்து இருக்கும் பொழுது திரும்ப திரும்ப நமக்கு தரும் அந்த மன உளைச்சலை எப்படி நாம வெளியே வருவது. முதல் ஒரு சின்ன ஒரு புரிதல், எல்லோருமே அவரவரையை பார்த்து பார்வையிலிருந்து பார்க்கும் பொழுது மிக சரியானவர்கள், நீங்க உங்க பார்வையிலிருந்து பார்க்கும் பொழுது நீங்க சரியானவர்கள், உங்க பையனும் அது வந்து சீரியஸா சொல்லல, சும்மாதான் ஐ மீன் ஒரு பேச்சாக சொல்லியிருக்காங்க, கோபமாக சொல்லல, ஆனா அது கூட நமக்கு மனசுல குத்துது. எல்லோரும் அவரவர் பார்வையிலிருந்து சரியான விஷயத்தை தான் சொல்கிறார்கள், எல்லாரும் செய்வது சரிதான் என்கின்ற அந்த ஒரு சின்ன புரிதல், இது என்னன்னா நமக்கு அந்த இந்த ஃபோக்கஸே அந்த அட்டென்ஷனை மாற்றுவதற்கான ஒரு வழி இது. இதே போல மற்ற விஷயங்களை நாம் தெரிந்து கொள்ளும் பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக நம்மால
அந்த கடந்த காலத்திலிருந்து கண்டிப்பா அந்த விடுதலையை நம்மளால கொண்டு வர முடியும். இந்த நிகழ்காலம் என்ன என்ன கொண்டு வருகிறதோ அதை முதலில் முழுமையாக ஒத்துக்கொள்ளும் அந்த மனப்பான்மை, அதை நாம் எப்பொழுதும் கொண்டு வர வேண்டும். அந்த நிகழ்காலத்துடன் சண்டை போடாமல் அதை அழகாக அதனுடன் சேர்ந்து வேலை செய்ய வேண்டும். இந்த முழுமையான அந்த நமக்குள் வரும் அந்த அக்செப்டன்ஸ், அது எப்படி? அதற்கு நிறைய அந்த ஆன்மீக வல்லுநர்கள் கூறும் விஷயம் என்னவென்றால், முதலில் நாம் செய்ய வேண்டியது அந்த நமக்கு காயத்தை உண்டாக்கிய அந்த லிமிட்டிங் பிலீஃப் இருக்கு இல்லையா, அதற்கு அதை நாம் முழுமையாக ஏற்றுக்கொள்வது. அந்த ஏற்றுக்கொள்ளுதல் என்று நீட்டால் அது ஒரு விஷயம், சில கணங்கள் மட்டுமே நம்மிடம் இருந்தாலும் கூட நம்மளால் வெகு விரைவில் அந்த எலிவேட்டிங் தாட்ஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த ஒரு விஷயம் நமக்கு அழகாக புலப்பட்டு அது நமக்கு அப்போதான் கண்ணு தெரியும். அது வரைக்கும் நம்ம முன்னாடி தான் இருந்திருக்கோம், ஆனால் நம் பார்வைக்கு அது தெரிஞ்சிருக்காது. நிறைய நண்பர்களை நாம அடிக்கடி சந்திக்கிறோம், நிறைய பேசுறோம், இருந்தாலும் அந்த நண்பர் திடீரென்று அந்த வாட்ஸ்அப்ல ஒரு மெசேஜ் அனுப்பியிருக்கும் பொழுது, ஆஹா இது எப்படி நமக்கு இவ்வளவு நாள் தெரியாம போயிடுச்சு, இவர் நம்ம கூட நண்பரா தானே இருந்தாரு என்று நமக்கு சில நேரம் ஆச்சரியங்க வரல். இதே போலதான் நமக்கு முன்னாடி தான் இருக்கும், இருந்தாலும் நம்மால் கண்டுகொள்ள முடியவில்லை. அந்த பனித்திரையை போல ஏதோ ஒன்று நம்மை திரும்ப திரும்ப அந்த குழிக்குள் தள்ளி கொண்டிருக்கும் அந்த விஷயம். ஏதேனும் வெற்றி அந்த அசிங்கம் வெட்கம் என்று நினைக்கும் அந்த விஷயம் நமக்கு நடந்துவிட்டால் என்ன சொல்வது, சரி நான் குற்றவாளி இரு அப்படின்னு சில கணங்கள். நாம யாருக்கிட்டேயும் ஒரு மன்னிப்பை கோருவதாக இருக்கட்டும், நம்ம சொல்லிட்டோம் மற்றவங்க கிட்ட அப்படின்னா, ஆமா அவர் செய்வது தவறான விஷயம்தான், என்னால மன்னிக்க முடியல, நான் செய்வதையும் என்னால மன்னிக்க முடியவில்லை, அது ஒரு அக்செப்டன்ஸ். அது கூடவே நம்ம இருக்க போறதில்லை. அடுத்து நாம் என்ன செய்ய போறோம், நாம் சொன்ன இந்த விஷயம் என்பது உண்மையான விஷயம் என்பது கண்டிப்பா கிடையாது. என்ன பண்ண போறோம், இது எதுக்காக இப்படி செய்யறோம் அப்படின்னு நினைச்சு சொல்லோம்னா, இந்த எதிர்மறை எண்ணங்கள் இருக்குது இல்லையா, அது ஒன்று கூட ஒன்று ஒன்று இரண்டு மூணு நான்கு என்று வரிசையாக சேர்ந்து கொள்ளும். அந்த சேர்ந்து கொள்ளும் அந்த எதிர்மறை எண்ணங்களை நிறுத்துவதற்காக நம்ம சரி ஆமா நான் இப்படித்தான் அப்படி சொல்லிட்டோம்னா, அது நம்ம நம்முடைய கவனத்தை செலுத்துவதற்கு குறையும் இல்லையா. நம்முடைய கவனம் அந்த இரண்டாவது மூன்றாவது நான்காவது என்று எழுந்து கொண்டே செல்லும் அந்த சிந்தனைகள், அந்த எதிர்மறை சிந்தனைகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். அதற்கு வைப்பதற்கு ஒரு செயல்தான் இது, நம்மை அந்த முழுமையான அந்த எதிர்மறை சிந்தனை சரி நான் இப்படித்தான் அப்படின்னு அந்த ஒரு கணம் நாம நம்மளை முழுமையாக ஏற்றுக்கொள்வது. அப்படின்னா நமக்கு வரும் அந்த சிந்தனைகள், நம்முடைய அந்த அதிர்வலைகள் மாறுவதற்கு கண்டிப்பா மாறிடும். வாய்ப்புகள் என்றே கண்டிப்பாக அது மாறிடும். இதை நாம ஒற்றுக்கொள்வதனால் நமக்கும் அந்த எதிர்மறை எண்ணத்திற்கும் நடந்த அந்த போராட்டம் அது கண்டிப்பா ஒரு முற்றுப்புள்ளிக்கு வந்துருது. ஏன்னா அதுக்கப்புறம் தான் அதை பற்றி பேசுவதற்கு எதுவுமே இல்லை இல்லையா, சண்டை போடுவதற்கு என்று ஒன்றுமே இல்லை இல்லையா, அப்புறம் கண்டிப்பா அது நம்மை விட்டு போய்விடும் தானே. அடுத்து இரண்டாவது, வெளியே விடுவது ஒன்று, இரண்டாவது நாம் செய்ய வேண்டியது உள்ளே எடுத்துக்கொள்ளும் ஒரு விஷயம், லெட்டிங் இன். லெட்டிங் கோக்கு பதிலாக ஒரு லெட்டிங் இன் பண்ண போறோம். என்ன புதுசாக கொண்டு வர போறோம், அதாவது இப்ப நம்ம முழுமையா சரி நான் தவறு செய்து விட்டேன், அதாவது ஒரு விஷயத்தை பற்றி உதாரணத்துக்கு
நான் தவறு செய்துவிட்டேன் அப்படிங்கிற அந்த முழுமையான ஒரு ஒப்புதல் நமக்கு வந்துவிடுது. சரி, அடுத்து என்ன செய்வது? நமக்குள்ளே அந்த புதியதை அனுமதி கொடுப்பது, உள்ளே வருவதற்கான அனுமதி. நிறைய நேரம் புதுசை ஏற்றுக்கொள்வதற்கு நமக்கு மனசுல ஒரு தைரியம் வருவது இல்லை, பயம். ஏனென்றால் நாம் நம்மை சுற்றி அந்த ஒரு பெரிய கோட்டையை கட்டி வச்சிருக்கோம், அந்த கம்ஃபர்ட் ஜோன் சொல்றோம் இல்லையா, அதை போன்ற அந்த ஒரு விஷயம். அதை கொஞ்சம் தகர்த்தெறிந்து அந்த புதிய ஒரு சிந்தனையை, அந்த வாழ்க்கையில் மாற்றத்தை கொண்டு வரும் பெரிய விஷயம். ஆனா வரும்போது என்னவோ அந்த சின்ன ஒரு சிந்தனையா தான் வரும். அந்த மாற்றத்தை ஏற்றுக்கொள்வதற்கு, அதை உள்ளே வரவழைக்க ஒரு அனுமதி கொடுத்தல். அது மூலம் இந்த மாதிரி சிந்தனைகள் வரும்பொழுது என்ன, பயம்தான் வரும். ஏன்னா நமக்கு தெரியாது அந்த புதிய சிந்தனை நமக்கு என்ன கொண்டு வரப்போகிறது என்று. இந்த பழைய சிந்தனை வெளியே செல்வதென்றால் அப்போ அதை ரீப்ளேஸ் பண்றதுக்கு ஒரு புது சிந்தனை வேணும் இல்லையா? அதைத்தான் மாற்றம் என்பது. நிறைய நேரம் நமக்கு அந்த பயத்தையே உருவாக்குகிறது. ஏன்னா நமக்கு தெரியல அது என்ன கொண்டு வரப்போகுது, அடுத்து என்ன வரப்போகிறது. அதனாலேயே நம்ம நிறைய நேரம் பார்த்தோம்னா அந்த பழசு கூடவே ஒட்டிக்கிட்டு இருக்கோம். அந்த 20 வருஷம் 30 வருஷம் பழைய ஜாமா இன்னும் நம்ம வீட்டுல ஏன் இருக்குது? அதை உபயோகமே படுத்திருக்க மாட்டோம். 5 வருஷமா அது எங்க இருக்குன்னு கூட தெரிஞ்சிருக்காது. ஆனாலும் அது நம்ம வீட்டுல தான் இருக்கு, ஏன் இருக்குது? அதை கொடுத்து விட்டு புதுசா ஒரு வாங்கலாமே இல்லையா? அது நம்ம ஏன் செய்ய மாட்டேங்கிறோம்? இப்போ என்ன வருதுன்னு தெரியலன்னா தான் நம்மளுக்கு பிரச்சனை. நமக்கு என்ன வேண்டும் என்று முடிவு செய்தோம் என்றால் அப்ப பிரச்சனை இல்லை இல்லையா? அதுக்கு என்ன செய்வது? அந்த புதிதாக ஒரு குறிக்கோளை அழகாக வைத்துக் கொள்வது, அந்த பழையதை போ போ என்று சொல்வதை விட அந்த புதியதை, நமக்கு தேவையான அந்த ஒரு விஷயத்தை அழகாக கையில் எடுத்துக்கொண்டு அதை வா என்று உள்ளே அழைத்துக் கொள்வது. அப்படி என்றால் நம்மளுடைய அந்த கவனம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பழையதை விட்டுவிடுவதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம். அதுவும் வேகமா அந்த பழையதை, பழைய நினைவை விட்டு வெளியே வருவதற்கு. நிறைய பேர் இப்போ இந்த சோசியல் சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கோம், நல்லா நிறைய சம்பளம் கொடுக்கக்கூடிய அந்த வேலையை விட்டுவிட்டு சொல்லுவாங்க, என்ன பண்ண போறேன், வேலையை விட்டுட்டு போறேன். நமக்கு சில நேரம் ஐயோ நம்ம எதுவும் தவறு செய்து விட்டோமோ என்கின்ற அந்த ஒரு உணர்ச்சி கூட நமக்கு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆனா நம்முடைய அந்த நேரத்தின் நம்ம அந்த பாதையை, நம் புதியதாக சில இருக்கும் அந்த பாதையை, அந்த பயமோ இல்லை அந்த ஏதேனும் அந்த குற்றுணர்ச்சி ஏதோ இருந்தால் அதனுடன் சண்டை போடாமல் நமக்கு அந்த புதியதை, அந்த புதிய பாதையில் இருக்கும் அந்த உற்சாகத்தை, செய்யக்கூடிய வித்தியாசமான விஷயங்கள், சந்திக்கும் மனிதர்கள், வாழ்க்கையில் நம் பிறர் வாழ்க்கையில் உண்டாக்கும் அந்த மாற்றங்கள், அதை பற்றியெல்லாம் நினைக்கும் பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த தெரியாத ஒன்று நமக்கு அழகாக புலப்படும் போது கண்டிப்பா அந்த பழைய அந்த குற்ற உணர்ச்சியோ இல்லை பயமோ எதுவா இருந்தாலும் சரி, என்ன பண்ண போகிறோம், பணத்தை வைக்க என்ன பண்ண போகிறோம் என்ற அந்த விஷயத்திற்கு அழகாக பதில் நம்மிடம் தானாகவே வந்து சேரும். நம்ம இந்த பதட்டம், நம்ம மேலே இருக்கும் அந்த சந்தேகம், அதையெல்லாம் விடுத்துவிட்டு அந்த அமைதி, அந்த தன்னம்பிக்கை, தைரியம், இதையெல்லாம் நம்ம கொஞ்சம் நம்மளுடைய நண்பர்களாகி மாற்றிக்கொண்டோமே என்றால் கண்டிப்பாக அந்த பழைய உறவு அதை விட்டு விடுவது. எப்படி? நம்மால் ஒரு புது நட்பை உருவாக்கி கொள்வது, அந்த புதிய உறவுடன் நாம் நம் நேரத்தை செலவு செய்வது. நாம் அப்படியே ஒருவேளை உதாரணத்துக்கு அப்படியே சோம்பேறித்தனமா ஒரு டல்லா இருந்த ஒரு ஆளா இருந்துக்கோன்னு வச்சுக்கோங்க, எதுலையுமே நாட்டம் இல்லாமல், அப்படி என்றால் நம்ம எப்படி மாற்றுவது? நம்மை கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு பிடித்தமான விஷயங்களை, அந்த எனர்ஜெட்டிக்கா இருக்கிறோம் இல்லையா, அதை போன்ற ஒரு விஷயத்தை நம்முடைய வாழ்க்கையில் நாம் வா வா என்று சொல்லி வரவழைத்துக் கொள்வது.
இது எப்படி? ஒரு உதாரணத்துடன் சொல்றேன். நாம் நம்முடைய ஒரு பழைய நட்பிலிருந்து வெளியே வர வேண்டும். நமக்கு ஏதோ தீங்கு செஞ்சிட்டாங்க, நமக்கும் அவங்களுக்கும் சண்டை இருந்துச்சு, பெரிய வாக்குவாதமா மாறிடுச்சு. இனிமே நான் உன்னுடைய முகத்திலே முழிக்க மாட்டேன் என்று சொல்லிவிட்டு சென்றாகி விட்டது. ஆனா நம்மளால அந்த நட்பை மறக்க முடியல. 20 வருஷத்துக்கும் மேல இருந்த அந்த நட்பு எப்படி நம்ம பக்கத்து வீட்டிலே இருக்கிறாங்க, இப்பவும் இருக்கிறாங்க. ஆனாலும் நம்ம பார்க்கறது இல்லை, பார்க்கும் பொழுதெல்லாம் அந்த கோபம் வருகிறது. எப்படி அந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பத்திலிருந்து அந்த ஒரு மன உளைச்சல் இல்லையா இருக்குது இல்லையா, வீட்டை விட்டு வெளியா வந்தாலே அந்த நட்பை பார்க்க வேண்டும், ஆனாலும் நம்மளால முடியல, கோபம் வருகிறது. பார்க்க ஒவ்வொரு முறையும் பார்க்கும்பொழுது அந்த பழைய விஷயம் அப்படியே நமக்கு வெளியே வந்துகிட்டே இருக்கு. எப்படி அந்த பழைய நட்பின் மூலம் அந்த கசந்து போன அந்த விஷயத்தை கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றி ஏதேனும் நம்மளுடைய கவனத்தை கண்டிப்பா அந்த புதிய நட்பு, அதாவது முதலில் நம்ம என்ன பண்ணணும், ஆமாம் எனக்கு அந்த நட்பு பிடிக்கவில்லை என்ற அந்த ஒரு விஷயத்தை. எல்லாருமே நண்பர்கள் தான், அந்த நட்பு என்பது அடிப்படையான விஷயம். ஆனால் சில காலத்திற்கு அந்த புரிதல் வரும் வரை நமக்கு சரி, நமக்கு மட்டும் இல்லையா அந்த புரிதல் மற்றவருக்கும் வரணும் வேணும் இல்லையா, அந்த புரிதல் வரும் வரை அதை நாம் ஒற்றுக்கொள்ளுதல். அதை ஒற்றுக்கொள்ளும் பொழுது கண்டிப்பாக நம்மால் நம் மீது அந்த அன்பை அழகாக செலுத்த முடியும். முதல்ல நம்ம மேல கோபம் இருக்கு இல்லையா, அந்த கோபம் கொஞ்சம் வெளியே வர்றதுக்கு அந்த அன்பு நமக்குள் நம்ம அந்த அன்பை நம்மிடம் செலுத்த ஆரம்பித்தோம் என்றால் நம்மிடம் இருந்தால் தானே மற்றவங்ககிட்ட கொடுக்க முடியும். முதலில் நமக்குள் இருக்கும் அந்த அன்பை பெருக்கி கொண்டோம் என்றால் கொஞ்சம் கொஞ்சமாக கண்டிப்பாக நம்மளால அந்த நட்பை பார்த்து மறுபடியும் புகுத்தி கொள்ள முடியும். மறுபடியும் நம்மால் அந்த புன்னகையை அந்த நண்பரை பார்க்கும் பொழுது இந்த பழையதை விட்டு அந்த புதியதை அந்த நல்ல விஷயங்களை நினைக்கும் பொழுது கண்டிப்பா அந்த புதிய நட்பை நம்மளால பலப்படுத்திக் கொள்ள முடியும். இல்லைன்னா அந்த இழந்த நட்பையும் நம்மளால அழகா பெற முடியும். நீங்க வேணா இப்போ ஒரு பேப்பர் பேனா எடுத்துக்கலாம். ஏதேனும் ஒரு பிரச்சனை உங்களுக்கு அதை விட்டு விட்டு வெளியே வர வேண்டும் என்று நினைக்கும், இல்லைன்னா மனசுல நினைச்சுக்கோங்க, அதை விட்டு வெளியே வர வேண்டும் என்று நினைக்கும் அந்த ஒரு விஷயத்தை பற்றி இப்போ நினைச்சுக்கோங்க. நான் இப்ப கொஞ்சம் மெதுவா சொல்றேன் சில கேள்விகள், அதற்கு உங்களுக்கு என்ன பதில் வருகிறது என்பதை கொஞ்சம் அப்படியே மனசுல வச்சுக்கோங்க. முதலாவதாக, இந்த பிரச்சனையை பற்றி நீங்கள் என்ன முடிவு செய்திருக்கிறீர்கள்? அந்த பிரச்சனையை விட்டுவிட வேண்டுமா, இல்லை அது நமது கூடவே வைத்திருக்க வேண்டுமா? அதாவது இந்த பிரச்சனையை பற்றி அந்த கடந்த காலத்தில் நடந்த அந்த நிகழ்வை பற்றி நீங்கள் என்ன முடிவு செய்திருக்கிறீர்கள்? அந்த நிகழ்ச்சியை பற்றி உங்களுக்கு ஏதேனும் மன வருத்தம் இருக்கிறதா? இது இரண்டாவது கேள்வி. எந்த விதமான மன வருத்தம் என்பதை கொஞ்சம் அப்படியே மனசுல கொண்டு வந்துக்கோங்க. அந்த நிகழ்ச்சியை பற்றி நினைக்கும் பொழுது உங்களுக்கு மனதில் வரும் அந்த உணர்ச்சிகள் என்னென்னலாம் வருது? சந்தோஷம் வருதா, துக்கம் வருதா, அழுகை வருதா, கோபம் வருதா, பயம் வருகிறதா? அதை பற்றி நினைக்கும் பொழுது உங்களுக்கு வரும் உணர்ச்சிகள் வெவ்வேறு விதமான உணர்ச்சிகள். அடுத்ததா, அந்த பழையது உங்களுடைய இந்த தருணத்தை, இந்த பொழுதை, இந்த நிகழ்காலத்தை எந்த விதத்தில் அதன் தாக்கம் இருக்கிறது? நீங்கள் எதிர்காலத்தில் எடுக்க போடும் அந்த முடிவுகளுக்கு அது எந்த வகையில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகிறது? இத
இதை நீங்கள் உங்கள் மனசில் கொஞ்சம் கொண்டு வாங்க. அந்த ஒரு நிகழ்வை பற்றி, அந்த நிகழ்வை பற்றி நினைக்கும் பொழுது உங்களுக்கு ஏதேனும் பயம் இருக்கிறதா? எந்த விதமான பயமாக இருந்தாலும் சரி, அதை உங்கள் மனசில் கொண்டு வாங்க. இதை நீங்கள் எழுதி வைத்துக் கொண்டீர்கள் என்றால் நமக்கு அந்த பிரச்சனையை பற்றின அந்த புரிதல், கொஞ்சம் அந்த ஆழமான புரிதல் நமக்கு தெளிவாக கிடைக்கும் பொழுது அந்த பிரச்சனைக்கே மொத்தமா ஒரு முற்றுப்புள்ளி வைத்து விடலாம். ஏன்னா நமக்கு தெரிஞ்சு போச்சு இது இதெல்லாம் இந்த விஷயம்தான் இருக்குது அப்படின்னு. நம்மளுக்கு விஷயம் சரியாக புரியாத பொழுது தான் திரும்ப திரும்ப அதை பற்றி நினைப்போம். ஆனால் அது புரிதல் வந்ததுக்கு ஆ சரி இந்த ஃபிசிக்ஸ் படிக்கிறோம், புரியாத வரைக்கும் தானே அதை பற்றி திரும்ப திரும்ப பார்க்குறோம் கேட்குறோம் எல்லாம் பண்ணுறோம். புரிஞ்சிருச்சுன்னா போதும், புத்தகத்தை மூடி வைத்துட்டு அடுத்த வேலைக்கு போகிறோம் இல்லையா? அதே போல் ஸோ இப்போ நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த பிரச்சனையை பற்றி நமக்கு வரும் அந்த விஷயங்கள், அந்த கோபத்தாபங்கள், உணர்ச்சிகள் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டோம், ஒரு முற்றுப்புள்ளி வைத்துக்கிறோம். இன்னொரு விதமான எக்ஸசைஸ் என்ன பண்ணலான்னா, ஒரு நாலு காலம் போட்டுக்கோங்க. பெரும்பாலும் இந்த உணர்ச்சிகள், அந்த கடந்த காலத்தை பற்றின உணர்ச்சிகள் வந்து நாலு விதமான ஒரு எண்ணங்கள் ஒரு மூலமாக வருது. என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, அந்த விஷயத்தை பற்றி நாம் கிரிட்டிசைஸ் பண்ணுறது, அது வந்து முதல் ஒரு காலம் போட்டுக்கோங்க. அதாவது திறனாய்வு, கிரிட்டிசிசம். இரண்டாவது காலத்தில் பயம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எழுதிக்கோங்க. மூன்றாவது குற்ற உணர்ச்சி, கில்ட்டி, கில்ட்டி கான்ஷியஸ்னு சொல்கிறோம் இல்லையா, அது மூலமாக வருது. நான்காவது வருவது மனக்கசப்பு, ரிசென்ட்மெண்ட் என்று சொல்லக்கூடிய அந்த விஷயம். நம்ம வாழ்க்கையில் நடக்கிற நிறைய விஷயங்கள் பார்த்தோம் என்றால் இதை வந்து இந்த நாலு காலம்ல போட்டு முடிச்சிடலாம். கடந்த காலத்தில் நிகழ்ந்த அந்த நிகழ்வுகள் ஒரு பயம் கலந்ததாக இருக்கக்கூடும், இல்லைன்னா அது நமக்கு அந்த மனக்கசப்பை தந்திருக்கக்கூடும். இதை போல அதை நான் கூட பேசினது, ஆஃபீஸில் நம்ம பாஸ் திட்டினது, குழந்தைக்கு நம்ம திட்டினது, அந்த குற்றுணர்ச்சி, அது எல்லாமே போட்டிங்கன்னா இந்த நாலு இதில் போட்டுடலாம். அதில் நீங்கள் ரெண்டு காலத்தை தேர்ந்தெடுக்கோங்க. எது எந்த உணர்ச்சி, அதாவது இது நாலில் சொன்னதில் எது உங்களுக்கு அதிகமாக எழுதியிருக்கீங்க, ஈவெண்ட்ஸ், நம்பர் ஆஃப் ஈவெண்ட்ஸ் எது அதிகமாக எழுதியிருக்கீங்க? ஏன்னா அதுதான் உங்கள் வாழ்க்கையில் திரும்ப திரும்ப நடந்துக்கிட்டே இருக்கு இல்லையா, அது உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரும் பங்கு வகிக்கிறது. உதாரணத்துக்கு பயம் வச்சுக்கோங்க, பயத்துக்கு கீழே அது எனக்கு இரட்டை கண்டால் பயம், அது பயம், இது பயம், அந்த நண்பர் என்ன சொல்லிடுறாங்க பயம் அப்படின்னு, அப்பா என்ன சொல்லுவாங்களோ, வீட்டுக்காரர் என்ன சொல்லுவாங்களோ, ஒரு பயம். இதை போன்ற பயத்தில் உங்களுக்கு நிறைய விஷயம் வந்துடுச்சுருக்கும். அப்போ நீங்கள் கண்டிப்பாக அந்த ஒரு விஷயத்தில் உங்களுடைய கவனத்தை செலுத்தணும். ஏன்னா இந்த பயம் என்கின்ற ஒரு விஷயத்துக்கு நீங்கள் முற்றுப்புள்ளி வைக்கணும் இல்லையா, அப்போதானே அது நம்மளால் அதை விட்டு வெளியே பெற முடியும். ஸோ அதே போல் இந்த பயம், அந்த மனக்கசப்பு, குற்ற உணர்ச்சி, திறனாய்வு, இந்த நாலு காலம்ஸ் கீழே உங்களுக்கு நிறைய வரும் அந்த விஷயங்களை அழகாக எழுதிக்கோங்க. அடுத்து என்ன செய்யணும், நம்ம முந்தி செய்தது தான் அந்த அழகான எலிவேட்டிங் தாட்ஸ், அந்த நேர்மறை எண்ணங்கள். அதை இந்த பயத்திலிருந்து வெளிவருவதற்கு அந்த லிமிட்டிங் தாட்ஸ் எழுதுவோம் இல்லையா, அந்த ஒவ்வொன்றிற்கும் ஒரு நேர்மறை எண்ணம் அழகாக எழுதுவது. அந்த நம்மை துன்புறுத்தி கொண்டும், அதாவது பாதரிங் பர்சன் சொல்லணும்னா, அது யார் நம்மளை அதிகமாக நம்முடைய நினைவுக்கு வந்து எப்போ தான் தொந்தரவு செஞ்சிட்ருப்பாங்க, நேரில் இருக்க மாட்டாங்க, இருந்தாலும் நம் நினைவுகளில் அதிகமாக தொந்தரவு செய்யும் அந்த நபர் யார், எந்த விதமான ஒரு தொந்தரவு நமக்கு வந்து கொண்டே இருக்கிறது, அதையும் நீங்கள் எழுதிக்கலாம். அதாவது நிகழ்காலத்து நடக்குது, ஏதேனும் தொந்தரவு வந்து கொண்டே இருக்கிறது, எதனால் அந்த மாதிரி தொடர்ந்து ஒரே மாதிரியாக இருக்கும், அந்த பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கும், அது அந்த பேட்டர்னை நம்ம அப்சர்வ் பண்றது. அந்த மாதிரி வரும்பொழுது, அந்த பேட்டர்ன்ஸ் எஸ்பெஷலி வரும்பொழுது ஏன் இப்படி வருது என்றால், அவர்கள் கண்டிப்பாக நம்முடைய கண்ணாடி, அதுல சந்தேகமே இல்லை. நமக்குள் இருக்கும் ஏதேனும் ஒரு விஷயத்தை, ஒரு நம்பிக்கையை அப்படியே தகடு பொடியா தவிர்த்திருப்பதற்காகவே வந்திருக்கிற அந்த கண்ணாடிகள், அதை
நாம் முதலில் உணர்ந்து கொண்டாலே போதும். அழகாக நம்மால் அந்த கடந்த காலத்திலிருந்து, கடந்த கால நினைவிலிருந்து, பழையதிலிருந்து அழகா புதுசா ஒரு எண்ணம், அந்த நேர்மறை எண்ணம், அதை அழகாக வாழ்க்கையில் கொண்டு வந்து நம்முடைய கவனத்தை அழகா நமக்கு வேண்டிய அந்த திசையில், அந்த தேரோட்டி போல நமக்கு தேவையான அந்த விஷயத்தில் அழகா நம்முடைய கவனத்தை செலுத்த முடியும். சரியா நண்பர்களே, இப்போ நம்ம சொன்னது வரைக்கும் அதை மறுபடியும் ஒரு ரீகேப் மாதிரி பண்ணிடலாம். என்னன்னா, முதலில் நம்முடைய உணர்ச்சிகளை அது உண்மையானது தான் அப்படின்னு புரிந்து கொள்தல் இந்த ஒரு சில கணங்களுக்கு, இல்லை போய் போய் என்று சொல்லி அப்படியே அது பொய்யா இருக்குது உண்மையை ஒத்துக்கிட்டோன்னா அப்புறம் நம்மளால அடுத்த முயற்சி செய்ய முடியலையா, அதற்கான புரிதல். அடுத்து நமக்குள் இருந்து அந்த எதிர்மறை எண்ணங்கள், உணர்ச்சிகளை ஒரு அமைதியான முறையில் வெளியே விடுவது. திரும்ப திரும்ப அந்த பயமோ அந்த குற்றுணர்ச்சியோ இல்லாமல் அதிலே இருப்பது போல வெளியே போ என்று அதுக்கு அனுமதி தருவது. மூன்றாவது, நாம் வெளியே இந்த உணர்ச்சிகளை செல்வதற்கு இதுதான் சரியான தருணம் என்பதை நாம் உணர்தல். இதை விட வேறு நல்ல சரியான தருணம் வரப்போவதில்லை. இப்போ இந்த சமயம், இந்த கணமே, இந்த எண்ணங்கள், இந்த கடந்த காலத்தை நாம் விடுவதற்கான சரியான தருணம் என்று நாம் உணர்ந்து கொள்வது. அப்புறமா நாம முன்னே செல்வதற்கு என்ன தடையா இருக்கிறது என்பதை அடையாளம் கண்டுகொள்ளுதல். கண்டிப்பா தியானத்திற்கு இதில் முக்கியமான பங்கு இருக்குது. ஏன்னா நம்மளுடைய வாழ்க்கையவே மாற்றிவிடக்கூடிய அந்த அழகான பாதை தியானம் நமக்கு இந்த அதி அற்புத எண்ணங்களை அழகாக நமக்கு தாராளமாக அள்ளி அள்ளி தரக்கூடிய அந்த அற்புதமான விஷயம் தியானம். அப்புறம் மன்னித்தல், நம்மை மட்டும் இல்ல மற்றவர்களையும் மன்னித்தல் என்கின்ற அந்த ஒரு விஷயம், மன்னித்தல் என்று சொல்வதை விட மறந்து விடுவதில் மிகவும் மேலான ஒரு விஷயம். அதை நாம் அழகாக கொண்டு வருவது. மன்னிக்கணும் கூட அவசியம் இல்லை, மறந்துட்டோம்னா மன்னிக்கிற அவசியமே இல்லையா, மறந்து விடுவது. எதற்கு தேவையா இல்லாமல் அதை வைத்துக் கொள்ள வேண்டும். அப்படியும் முடியவில்லை என்றால் கண்டிப்பாக நமக்கு அந்த எண்ணங்களை ஒத்த நண்பருடனோ இன்னொரு சக தியானியிடமோ நம்மளால் நமக்கு இருக்கும் அந்த பிரச்சனையை, அதாவது குறை கூறுவதில்லை, அந்த பிரச்சனையிலிருந்து வெளியே வருவதற்கான தீர்வுகளை பற்றி பேசுவது, ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. ஸோ தீர்வை நோக்கி நாம் நோக்கி செல்லும் அந்த பயணம். கடைசியா நமக்கு பிடித்தமான அந்த ஒரு விஷயத்தை உருவாக்கி கொண்டு நமக்கு அந்த பேஷன் என்று சொல்லக்கூடிய விஷயங்கள் இருக்கு இல்லையா, அதில் நம்முடைய கவனத்தை அழகாக செலுத்துவது, நமக்கு பிடித்தமான அந்த சந்தோஷத்தை தரக்கூடிய மக்களுடன் சேர்ந்திருப்பது, அப்படியே நமக்கு அந்த தேவையில்லாத அப்படியே குறை சொல்லிட்டே இருக்கிறது நண்பரை விட்டுவிட்டு, எப்போதுமே அப்படியே சந்தோஷமா பாசிட்டிவா சிரிச்சிட்டு இருக்க நண்பர் கூட இருந்தா அவங்க கூட சேர்ந்து நம்மளுடைய எண்ணங்களும் மாறுகிறது இல்லையா, அதே போன்ற மக்களை நமக்குள் சேர்த்துக் கொள்வது. ஸோ பிரச்சனை பற்றி என்று நினைத்துக் கொள்ளாமல் அதிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வருவது, நம்முடைய இந்த நிலைகாலத்தில் அழகாக இருப்பது, போ 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 என்று சொல்வதை விட அதை சரி என்று ஒத்துக்கொண்டு, அந்த பயமோ குற்றோணர்ச்சி எதுவாக இருந்தாலும் சரி என்று ஒத்துக்கொண்டு சண்டை போடாமல் அழகாக அந்த புதிய எண்ணத்துக்கு வழிவிட்டு, அதாவது பழையதுக்குடன் சமாதானம் செய்து கொள்வது, சமாதானம் செய்து கொண்டு அந்த புதியதற்கு நமக்கு உள்ளே கொண்டு வருவதற்கு வாய்ப்புகளை கொடுத்தோமே என்றால், வேர் யுவர் அட்டென்ஷன் கோஸ் யுவர் எனர்ஜி ஃப்ளோஸ் இல்லையா, அதை போன்ற அந்த அழகான விஷயம் நமக்கு வரும் பொழுது கண்டிப்பாக மிக அற்புதமாக மாறலாம். அந்த கடந்த காலத்தை நம்ம சொல்றோம் இல்லையா அடிக்கடி, கடந்த காலத்தை இருக்காது என்று, அதை விட்டு எப்படி வெளியே வருவது என்று சில விஷயங்களை தெரிந்து கொண்டோம். எல்லோருக்கும் நன்றி, பார்க்கலாம், பாய் பாய்.